நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே இன்றைய தினம் வாக்குப்பதிவு மிக அமைதியாக நடைபெற்றது. காலையிலே ஒரு சில இடங்களிலே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களிலே கோளாறுகள் ஏற்பட்டு பின்பு அவை சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு நல்ல முறையில் நடைபெற்றது. இதுவரை தோராயமாக பெறப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 79.28% வாக்குகள் பதிவாகி உள்ளது. உண்மையான சரியான வாக்கு நிலவரம் நாளை காலை தெரிய வரும். அதான் ஒரு சில இடங்களில் அதாவது மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சில இடங்களில் ரிப்பேர் ஆச்சு. இம்மினிட்டாக பெல் அது இசிஐயில் என்ஜினியர்ஸ் போய் சரி பண்ணிட்டாங்க. சில இடங்களில் ரீப்ளேஸ் பண்ணோம், அதாவது யூனிட் ஒர்க் ஆகலைன்னா வேறு யூனிட்டை கொண்டு போய் வச்சு மொத்தத்தில் வந்து வேறு வாக்குப்பதிவு எந்திரத்தை வச்சு பண்ணுவோம். ரெண்டுத்தையும் கவுண்டிங்க்கு எடுத்துப்போம். கவுண்டிங் அப்போ அதில் உள்ள டேட்டாவும் எடுத்துப்போம், இதில் உள்ளதையும் எடுத்துப்போம். அது மாதிரி இன்னும் சில இடங்களையும் நடந்திருக்கு. ரெண்டு எந்திரத்தையும் எடுத்துப்போம், அதில் எவ்வளோ வாக்குப்பதிவு அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். புது மிஷின் வச்சுமே அதில் பதிவானதை எடுத்துக்கொள்ளப்படும். ரெண்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். வரணும் இல்லை, அதாவது 6 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் பேக் பண்ணி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, ரிப்போர்ட்ஸ்லாம் நிறைய ரெடி பண்ணணுங்க. ஃபார்மேட் இருக்குது, எல்லாம் எழுதி ப்ராப்பராக இது பண்ணி கொண்டு வருவாங்க.
போலீஸ் இங்கே இங்கே வந்து மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. இங்கே வாக்கு எண்ணும் மையத்தில் வந்து ஃபஸ்ட்டு இன்னர் பெரிமீட்டரில் வந்து சென்ட்ரல் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் இதில் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், மூணாவது வந்து நம்ம லோக்கல் போலீஸ். அது இல்லாமல் வந்து இந்த வேட்பாளர்களுடைய முகவர்கள் அவங்க வந்து இங்கே தங்கி இதை கண்காணிக்கலாம். அவங்களுக்கு தனியாக ஒரு அங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கேட்டு பக்கத்தில் வந்து ஒரு டென்ட் போட்டு அவங்களுடைய முகவர்கள் ரவுண்ட் த கிளாக் வந்து இந்த இடத்த வாட்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சிசிடிவி கேமரா வச்சுருக்குறோம். அதாவது அந்த ஸ்ட்ராங் ரூம் உள்ளே தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ராங் ரூமை ஃபேஸ் பண்ணி சிசிடிவி கேமரா 6 தொகுதிக்கும் வச்சுருக்கோம். ஸோ அந்த சிசிடிவி கேமரா ஒளிப்பதிவு 24 ஹவர்ஸ் பதிவாகிட்டே இருக்கும், அதை பார்ப்போம். ரெண்டாவதுக்கு நான் வந்து தினமும் வந்து நான் பார்த்துக்குவேன்.